ஆண்டவரின் பராமரிப்பும் அவருடைய தெய்வீக பிரசன்னமும் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்று ஆண்டவர் கலிலேயா கடலில் புயலை அடக்கிய நிகழ்வை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நிகழ்வை பார்ப்போமையானால் புனித மார்க்கு நற்செய்தியாளருக்கு மட்டுமே உரிய ஒரு சில வர்ணனைகளை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு படகில் பயணம் செய்கிறார். அங்கே அவரை சுற்றி ஏராளமான படகுகளும் வருகின்றன. அங்கே ஒரு பெரும் புயல் வீசுகிறது. கலிலேயா கடலில் அவ்வப்போது இந்த காற்று வீசுவதும் அந்த காற்று படகை கவிழ்த்து விடுவதும் அவர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படகில் பயணம் செய்கிறார். அவ்வாறு அவர்கள் பயணம் செய்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து அடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெரும் புயல். அந்த புயல் படகை மேலும் கீழுமாக தூக்கி எறிகிறது. அலைகள் கடலுக்கு மேல் எழுகின்றன. கடலின் படகினுடைய பல்வேறு பகுதிகள் தண்ணீரால் நிரம்புகிறது. அந்த சீடர்கள் பயந்து போகிறார்கள். அச்சத்தினால் நடுநடுங்கி இயேசுவிடம் ஓடுகிறார்கள். ஆண்டவரே, நாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு எழும்புகிறார். எழுந்து நின்று கடலை பார்க்கிறார். எவ்வாறு சாதாரண மனிதர்களை அவர் கடற்கரையில் நின்று அவர்களோடு பேசினாரோ அவ்வாறு கடலோடும் அவர் பேசுகிறார். கடலை முழுமையுமாக அக்கடல் மீது அதிகாரம் கொண்டவர் கடவுள் மட்டுமே. இங்கே இயேசு கிறிஸ்து கடலோடு பேசுகிறார். பேசி அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளவே அது அமைதியை உருவாக்குகிறது. இங்கே கடவுளின் சக்தி, யாவே கடவுள் மட்டுமே, கடல் மீது தன்னுடைய வார்த்தையை பரப்பினார் என்றால் அது அப்படியே கீழ்ப்படியும். கடல் மீது அவருடைய வார்த்தைகள் ஒலிக்க அவைகளுக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நின்றன, இரண்டாக பிளந்தது. இங்கே ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளவே அவை சும்மா இருந்தது. பிறகு தன்னுடைய சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார். அதே போல தன்னுடைய சீடர்களும் இந்த நம்பிக்கையை ஏன் கொள்ளவில்லை என்று கடிந்து கொள்கிறார். மேலுமாக தான் அவர்களோடு இருக்கின்ற போது அதற்கு அவர்கள் எதற்காக அஞ்ச வேண்டும்? விசுவாசம் குறைவாக ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். பிறகு அந்த சீடர்கள் பேசுகிறார்கள், யார் இவர்? யார் இவர்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. கடவுளுக்கு ஒருவருக்கு மட்டுமே காற்றும் கடலும் கீழ்ப்படியும். அப்படியென்றால் இவர் கடவுள் அல்லவா? அவர்களுடைய கேள்விகளிலே இவர் உண்மையான கடவுள் என்று அவர்களுடைய உதடுகள் சொல்லுகின்றன. காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே, இவர் யார்? இன்றும் பல நேரங்களில் நம்முடைய படகு அலைகளால் எழும்பி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய படகு தண்ணீரால் நிரம்புகிறது. காற்று நமக்கு வேகமாக வீசுகிறது. கடல் அலை நமக்கு தலைக்கு மேல் எழும்புகிறது. நாம் நினைக்கிறோம் நாம் இந்த கடலில் மூழ்கி போய் விடுவோம் என்று. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்வார். இறைவன் நம்மோடு பயணம் செய்கிறார். நம்முடைய
படகினுடைய அடியில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்கிறார், நம்மோடு பயணம் செய்கிறார். நம் பாதைகளில் அவர் வருகிறார். நம் ரணங்களும் காயங்களும் அவருக்கு தெரியும். நம்முடைய அவிவிசுவாசம் அவருக்கு தெரியும். குறைவான விசுவாசம் அவருக்கு தெரியும். நம்முடைய சக்தியும் பலனும் அவருக்கு தெரியும். நாம் யார் என்பது அவருக்கு தெரியும். எனவே காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். எனவே விசுவாசத்தோடு அவர் அருகில் அமர்ந்திருப்போம். விசுவாசத்தோடு அவர் அருகில் அமர்ந்தார் காற்றும் கடலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. காற்றும் கடலும் நம்முடைய தலைக்கு மேல் எகிறினாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது அவருடைய வார்த்தை உரைத்தால் காற்றும் கடலும் கீழ்ப்படியும். எனவே அப்பேற்பட்ட விசுவாசத்தை, நம்மை சுற்றியிருக்கின்ற பல்வேறு அலைகள் நம்மை எப்படி தாக்கினாலும் என் இறைவன் என்னோடு வாழ்கிறார் என்ற ஆழ விசுவாசத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். அப்போது யார் இவர், காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறாரே என்று நாம் விசுவாசத்தோடு பேசிக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரம தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளா, உம் திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மோடு இருக்க எங்களுக்கு வரம் தந்தீரே ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். காற்றும் கடலும் உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தன ஆண்டவரே. பசாசுகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சுற்றி பல்வேறு நிலைகளிலே காற்றும் கடலும் பல்வேறு பிரச்சனைகள் வழியாக எங்களை அமிழ்த்துகின்ற போது, பல்வேறு நோய் நோக்காட்டுகள் எங்களை அமிழ்த்துகின்ற போது, விரட்டுகின்ற போது, பயமுறுத்துகின்ற போது ஆண்டவரே நாங்கள் பயந்து போய்விடுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உம்முடைய நீர் வைத்திருக்கின்ற விசுவாசம் போல எங்களையும் வைத்திருக்க எங்களை அனுமதியும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, குறைவான விசுவாசம் எளிய விசுவாசம் கொண்ட நாங்கள் பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளில் கூட பயந்து நடுங்கி போய்விடுகிறோம். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்